அண்ணா ஏ என்னடா நான் எழுதிட்டு இருக்கும் பார்க்கலாம் என்ன சொல்லிக்கிறேன் ஆ என்ன வேணும் 20 பைசா வேணும் போ அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடு போ இல்ல எங்க அக்கா அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும் அதுக்கு தான் பஸ் காசு அக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு எங்க அக்கா ஊட்டிக்கு போணும் 30 ரூபாய் கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்ல அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தா என்கிட்ட சொல்லு என்ன அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா இல்ல என்னடா அது மறைக்கிற ஒண்ணு இல்ல நேத்தமா ஒண்ணும் இல்ல नोटिया ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறேனா உம்பேருக்கு பா நான் போறணும் ஏய் இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவருடைய மகன் அழகப்பன போட வேண்டியதாடா என்னால முடியாது பாப்பா கொஞ்சம் எழுதிட்டு தான் விட என்னடா வெறுதே எழுதி கிளிக்கிற அடுத்த நேரம் தே போட முடிய இல்லையாடா அடடடடா ஏங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தா அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா பின்ன பாரு சரோஜா நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போண்ணுமா நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டானேங்க அத சொல்லு சத்தியமா பேரே போட மாட்டேன் நீ ஒரு ராசி இல்லாத ஆளு ஏய் ராஜியோட பெரிய ராஜி நம்ம வீட்ல என்ன இருக்குது ஏடா லட்சுமியோட அக்காவே தெரியுமா உனக்கு லட்சுமியோட அக்கா கதையா அது என்னங்க சொல்றங்க இல்ல சரோசா அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டனானா அந்த வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கறேன் அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானாம் உடனே அந்த வீட்ல இருக்கறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கசா முசன்னு பேசி இருக்காங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்காரு நான் போய் படுத்துறேன் கதவு தட்ட சத்தம் கேக்கும் யாருன்னு கேப்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷனை போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேக்க அவர் யாருன்னு கேக்க நான் தாங்க லட்சுமியோட அக்கா வந்திருக்கேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு தேவரியும் இல்லையா அதனால அவங்க அக்கால அனுப்பிச்சிருக்கிறா லட்சுமியுடைய அக்கா யாரு பூதேவி இல்ல பூதேவி வீட்டு போல பூந்தா விளக்குமா என்ன கலகுது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் 7 புடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மெஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வர போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்போ சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒன்னு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே யா ஆமா 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 ஓஹோ நானா எலி ஏன்டா எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஆமா டெய்லர் சரி சரி சார்
நான் சொல்றத ரகசியமா வெச்சுக்கங்க. வெளிய எங்கயும் சொல்லி கூடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பாத்தா சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள என்னைக்குங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியெங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாறு. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி டிரெஸ் பண்ணுங்க. போங்க சார்.